கொள்கைகள் சரியாக இருந்தால் ஒரு நாடு மிக உயரிய நிலையை அடைய முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தில்லியில் நேற்று கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பறக்கவிட்ட 100 விவசாய ட்ரோன்களை பார்வையிட்ட பின் பேசிய பிரதமர், சில ஆண்டுகளுக்கு முன் ட்ரோன்கள் என்பவை ராணுவம் தொடர்பான தொழில்நுட்பம் என்று கருதி வந்த நிலையில் இன்று மனேசரில் விவசாய ட்ரோன்கள் வசதி தொடங்க வைக்கப்பட்டிருப்பது தொழில்நுட்பத்தின் நமது வேகமான வளர்ச்சியை காட்டுகிறது என்று கூறினார். 21ஆம் நூற்றாண்டின் நவீன விவசாய அமைப்பு முறையை நோக்கிய புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றார். அடுத்த 2 ஆண்டுகளில் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட 100,000 ட்ரோன்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் என தமக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். இதனால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார் அவர். சாத்தியம் देश के लिए ये समय आजादी के अमृत काल का समय है, ये युवा भारत का समय है और भारत के युवाओं का समय है। पिछले कुछ वर्षों में देश में जो रिफॉर्म्स हुए हैं, युवाओं और प्राइवेट सेक्टर उसे एक नई ताकत दी है। ड्रोन को लेकर भी भारत ने आशंकाओं में समय नहीं गवाया, हमने युवा टैलेंट पर भरोसा किया और नई सोच के साथ आगे बढ़े। इस बार के बजट में हुई घोषणाओं से लेकर अन्य नीतिगत फैसलों में देश ने खुलकर टेक्नोलॉजी और इनोवेशन को प्राथमिकता दी है। इसके परिणाम आज हमारे सामने हैं। वर्तमान में ही हम देख रहे हैं कि ड्रोन का कितना विविध इस्तेमाल होने लगा है। अभी बीटिंग रिट्रीट के दौरान 1,000 ड्रोन्स का शानदार प्रदर्शन, பல துறைகளில் ட்ரோன்கள் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறிய பிரதமர் மோடி, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நிலங்களை அளவிடுதல், மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் விநியோகம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்தல் உட்பட பல பயன்பாடுகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்.